வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்கணும்னா விஜய் சித்து பிளாக் சவுண்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? லோகேஷ் கனகராஜ் அவங்க ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு கால் வந்தது. இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் ஆளுங்களா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சினிமால நம்ம இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது. கூப்பிட்டுருக்காங்களா? கருங்காலி உண்மையிலே பாசிட்டிவ் இருக்கு அவங்களுக்கு. கருங்காலி மாலைதானா அவங்க ஓடிய போச்சு, அவரு கூட இல்ல இன்னொருத்தவங்க கூட ஓடிடுச்சு. அதனால எங்களுக்கு கருங்காலி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நானும் இது மாதிரி நிறைய சொல்லலாம், நானும் திரும்பி சொல்ல. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா தாண்டி ஒரு மாதிரி பயங்கரமான பதட்டம், பதட்டம், பயம், எக்ஸைட்டிங், சந்தோஷம், இது எல்லாமே எங்களுக்கு ஒரே நேரத்துல குபுக்குன்னு வந்த மாதிரி ஆகி போச்சு. நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு ஆக்டிங் மூஞ்சல வராதேடா அப்படின்னு. நான் எப்படா சொல்லுவேன், எனக்கு சரியா இருக்கு. சொல்லுங்கண்ணே, இவ்வளவு நேரம் நேரத்துல இருந்து ஜாலியா கூச்சிட்டு இருந்தீங்க. லோகேஷ் கனகராஜ் அவங்க ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு கால் வந்தது. அவங்க ஆபீஸ் கிளம்பி வர சொன்னாங்க, அதனால நானும் மாமனும் அவங்க ஆபீஸ்க்காக போயிட்டு இருக்கோம். ஜென்ரலா அப்படி படத்து ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க, இதுல அவங்க டீம்ல இருந்து கால் அடிபடுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட மூத்த பையன் கேரக்டர்ல நடிக்கிறேன். என்ன பிடிக்கும் ஜேடி? இல்லப்பா இல்லப்பா, ஜேடி அந்த கேரக்டர், சாம கேரக்டர், மாஸ்டர் அந்த மாதிரி. அப்படி கேக்கல நானு. லோகேஷ் சார் கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் பாப்லோ எஸ்கோபா. பாப்லோயா? அவர்தான் நிறைய கடத்தல் இதெல்லாம் பண்ணுவாரு, ஒரு பெரிய ஸ்மக்லர். அத கேக்கல. சினிமாவை பொறுத்தவரைக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் கமல் சார். கமல் சார் அப்படி வாங்க. சோ கமல் சார் தான் ஒரு பயங்கரமான பிடிக்கும். இப்ப நம்ம அவரை பார்க்க போறோம்னால தம்பி அதுக்குள்ள யோசிச்சேன். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கமல் சார் நடிச்சதை நடிச்சு காட்டுவாங்க, கமல் சார் மாறியே நடிச்சு காட்டுவேன். தெரியும் கமல் சாருடைய வாய்ஸ் எப்படி இருந்து பழகி இருக்காரு, பார்த்தோடே கண்டுபிடிச்சிருவாரு. அவருக்கு தேவையான மொத்தமும் ஏன்டதாண்டா இருக்கு. என்ன ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஸ்கிரீன் பிளேல எல்லாம் உதவிடுவானா? தம்பி தம்பி ஒரு நிமிஷம், பாண்டிச்சேரி எத்தனை தடவை தெரியுமா எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஒரு தடவை மாட்டினது கிடையாது. அதுக்கான ரோட்டிற்கு திண்டிவன ரோட்டுக்குள்ளேயே பூந்து வருவேன் நானு. சின்ன சின்ன கடத்தெல்லாம் பண்ணிருக்கேன், எப்படி அவர்கிட்ட வாய்ப்பு வாங்கிடுவேன் டெவலப் பண்ணலாம் சார். இதெல்லாம் உள்ள வச்சுன்னா பயமா இருக்கும். பெல்ட் போல இடுப்புல எப்படி சொருவணும் எல்லாம் தெரியும். ஓகே, அப்ப எல்சியூல ஸ்கிரிப்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆஃப்கோர்ஸ் யார். சரி ஓகே, அப்ப அண்ணா வந்து அடுத்த லோகேஷ் சார் படத்துல ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு, ஸ்கிரீன் பிளே பண்ண போறாரு. தம்பி நான் நடிக்க போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா ஆபீஸ்ல இருக்கும் போது நம்ம பேசிருப்போம், திடீர்னு லோகேஷ் சார் கால் பண்ணி அதை வந்து கூப்பிட்டுறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. போனதுக்கு அப்புறம் தனியா போட்டு போப்பா என்னென்ன சொன்னாரு. ஏன்னா வந்து எனக்கு அண்ணன் போன் பண்ணல, லோகேஷ் சார் எனக்கு போன் பண்ணல, மேபி நம்பர் ஒரு சினிமால கிடைக்கலையா. சினிமா கிடைக்கல கீழே போட்டு வச்சிருப்பீங்க எல்லா இடத்துலயும் கீழே போடுவோம் போல இருக்கு. திஸ் இஸ் மை நம்பர், கால் மீ எனி டைம். ஒண்ணுமே சொல்ல, கால் பண்ணி எங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா. நல்லா இருக்கேன் பிரதர். சரி ஓகே, நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னா ஃப்ரீ தான் பிரதர் சொல்றேன். நாளைக்கு மதியானம் ஆபீஸ் வந்துருங்க, ஒரு 3 மணிக்கு ஆபீஸ் வந்துருங்க. வரும்போது அர்ஷத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரிங்க ஓகே அப்படிங்க. இன்னும் கொஞ்சம் பேசி டெவலப் பண்ண வேண்டியதானே காண்போம். நீங்க நீங்க இதை நோட் பண்ணும்னா அவரு கால் பண்ணாலும் வரும்போது அர்ஷத்தையும் கூப்பிட்டு வர சொன்னார்ல, அதுதான் வந்து அவர் சொன்னாரான்னு தெரியல. நடிச்சு காட்ட சொன்னா கூட நான் வந்து காட்டு தயாரா இருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் சாத்திருங்க. வேலைக்கு பாட்டு இசை ரெண்டுமே நம்ம வாயில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஜும் சக்கும். அதிகம் பாட்டு ஏமாத்தி பஸ் பேசாண்டீங்க, ஏமாத்தியா இல்ல வேற என்ன தரணைய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏமாத்தி தரணைய பத்தி நீங்க பேசலாமானே, பின்னாடி தரம பின்னாடி உட்கார்ந்து இருக்கேன். மொத்தமே ரெண்டு சீட்டு தான். சினிமால நம்ம வாய்ப்பு கிடைக்க போது அப்ப நம்ம கொஞ்சம் பேசிக் மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கணும். என்னோட மேனேஜருங்க வாய்ப்பு தேட போற இடத்துல வாய்ப்பே கிடைக்க முடியாது. போகும்போது என்ன தளபதி உட்கார்ந்து இருக்காராம், எப்படி இருக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காராம், இதை பார்த்து வாங்க அப்படின்றாராம். நிறைய பேர் தெரியல பாப்போம். சரி விடுங்க, நம்ம திறமைக்கு உண்மையாவது கைதி முடிச்ச உடனே 3 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாங்க. இப்பதான் வாழ்க்கை நேரம் நேரம் முக்கியன்றதை குறிப்பிடு குறிப்பிடுறது கஷாடினா
சார் வருவார மாட்டோம், டைம் ஆகுது, அடுத்து ஆடிஷன் போகணும். ஆடிஷன் தான் போறேன், எதுவும் ஷூட்டிக்கே போறமே. பெரிய பெரிய மனுஷன் சொல்லவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். சினிமா பத்தி உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க, தள்ளி உட்காந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா? இது இந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கலாம். யாரும் பிடிக்கும், அது நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க இப்ப நான் லோகேஷ் சார் ரேக் பண்ணிக்காங்க. கருங்காலி மலை தெரியவே இல்ல, அவரோட அடையாளமே ஐடி கார்டு கருங்காலி மலை தான். அப்படியா? ஆமா ஆமா, அதை போட்டுதானப்பா பெரியாளானாரு. உழைப்பு உழைப்பு கொஞ்சம், கருங்காலி கொஞ்சம். அவர் பிறந்தோட உங்க அப்பா கருங்காலி தான் பேர் வைக்கிறதா இருந்தாரு. லோகேஷ் கருங்காலி, லோகேஷ் கருங்காலி லோகேஷ். அப்பன் பார்த்து குப்பரை படுத்திருந்தாரு, சரி அதனால பேர் வைக்க. நிச்சயமாக வந்து உங்களை பார்க்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வணக்கம் லோகேஷ். போயிட்டாருல நீங்க ஏதாச்சும் கைகி படம் எப்படியும் தலைவர் படத்தோட ஒன்லைன் ஏதாவது இருக்கும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சரி அண்ணன் எப்படி திட்டுவாரா கொட்டுவாரா? சும்மா நடிச்சாதீங்க. அப்படியா? ரொம்ப ஜாலியா? அவர் ஓரமா போறாரு. ஏதாவது அவரை பத்தி எங்களுக்கு தெரியாத சீக்ரெட் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டு தெரியுங்களா? போயிட்டாரு, அந்த ரூம் போயிட்டாரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இவர் மாடலேஷன் கன்ஃபார்மா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் இந்த படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம ஒரு சீனு அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க விபிஎன் பாக்குற மாதிரி தெரியல, விபிஎன்ல நடிக்கிற மாதிரி. யாரும் எதுவும் லீக் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சம்ம இதுவா இருக்க. உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இந்த ஏரியால என்ன ஜெயிச்சிருவீங்க போல இருக்கியா? சொல்லுங்க என்ன பேர் என்ன? அப்படி நபட் நபட் புரியல, கேட்கவே இல்ல.
சொல்லுங்க அப்புறம் தாங்க திரும்ப சொல்லணும் பேரு நந்தன் டபுள் பெட் டபுள் பெட் புரியல மாநிலத்துல வேலை கேட்டா இருக்கு இப்ப திருப்பி சாப்பிடறதுக்கு டைலாக்ஸ் பண்றது யாருமே ஒரு எதுவுமே லீக்கே பண்ண மாட்டாங்க அவங்க எதுவும் தெரியாது அப்படியா சமையல் சமையல் உள்ள வந்து தேவர் மகன்ல கமல் சார் அந்த ஹேர் ஸ்டைல் நான் சொன்னேன் ஹாலிவுட் பார்த்து சில்வர் ஸ்டாலின் வச்சிருப்பாரு ராக்கி பெங்களூர் போது எதெல்லாம் பண்ண முடியோ அதெல்லாம் பண்ணுன்னு தோணும்போது பண்ணும்போது நம்ம உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கும் போது கரெக்ட் ஆயிடும் நிறைய பேர் வச்சுக்கிறது நிறைய பேர் வச்சுக்கணும் அப்படின்னு இல்ல எனக்கு கம்ஃபர்ட்டிங்க மோஸ்ட்லி எங்க கூட தான் இருப்பேன் டிஸ்கஷன் முடியும் இங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம் எங்காவது வெளியில போறனாலும் எழுத போறப்போ ஒன்னா போயிடும் நீங்க உங்க உலகில் என்ன பண்றீங்களா மோஸ்ட்லி அதே தான் இங்கேயும் இருக்கும் ஆக்சுவலா எங்க மாமா கூட ட்ரை பண்ணுவேன் ரொம்ப நாளா ஒரு டவுட் பிரதர் இந்த கருங்காலி உண்மையிலேயே பாசிட்டிவ் இருக்கா உங்களுக்கு கருங்காலி மாலை தானா ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு போய் ரிலீஸ் அப்ப போயிருந்தப்போ அப்ப இந்த நிறைய ஆட் பார்த்துட்டு இருந்தேன் அப்ப என்கிட்ட சொன்னாங்க கருங்காலி ஆடு மாதிரி அது நிறைய விக்கிறாங்கன்னு இது வந்து விக்ரம் ஷூட் அப்போ நினைக்கிறேன் விக்ரம் ஷூட் அப்போ ஒரு ஷூட் வந்து வரும்போது நானும் கேமராமேன் லோக்கியா லோக்கின்னு கூட இருந்து லோக்கியா எனக்கு என்ன வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேஜரா பெருசா ஒன்னாவில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நல்லா தான் அடி முன்னாடி அடி பின்னாடி ஒரு அடி யாருக்கும் உள்ள வந்து பெருசா தான் எதுவும் ஆகல பட் அந்த ஆக்சிடென்ட் ஆனால் இந்த சதீஷ் நாங்கள் வந்து என்னோட ஆர்ட் டிரெக்டர் அவரும் 10 வருஷம் என் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கூடவே இருக்காரு அவருக்கு என்ன கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி அவர் வந்து அம்மாவாசியா வந்து சுத்தி போடணும் அவரே கண் இருக்கிறது அவரு பர்சனலா இதை வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு விட்டார் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி எல்லாம் தீட்டும் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால இதை போட்டுக்கங்க எப்பவுமே விட்டுறாரு எனக்கு இது பேர் என்ன என்ன இதெல்லாம் தெரியாது பொறுத்த அளவுக்கு பாசமா போட்ட ஒண்ணு எனக்கு அப்பப்போ நான் எங்காவது உள்ள போய் இப்ப நானே வந்து இப்போ
ரியோ சம்பந்தமா அதோட ரிலீஸ் ஒன்று பண்றோம்னா நமக்கு என்ன கமெண்ட் வருதுன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், மக்கள் என்ன சொல்றாங்க, அதுதான் ஆப்வியஸா நம்ம லேர்னிங் ப்ராசஸ்ல. ஸோ அதுல உட்காந்து பாக்குறதுக்காக பாக்குறது உண்டு. பட் இப்போ இந்த ரெண்டு மூணு மாசம் முன்னாடியே நான் கொஞ்சம் எழுந்திருக்கா வெளில வரலாம்னு சொல்லிட்டு அந்த டவல் நிறைய ஒன்றும் பெருசாக அங்கே பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால கொஞ்ச நாள் அவேவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆப்பையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹேண்ட்லர்ஸ் கூட அதில் போய் உள்ளே செக் பண்ணுறதோ பண்ணுறதோ இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லை, ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் இருந்தேன். இருந்தேன்னா ஹேண்ட்லர்ஸோட இருந்தேன். இப்போ அவங்களையுமே எல்லாமே ஆஃப் பண்ண சொல்லிட்டு ஒரு ரஜினிசர் படம் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், மீன் அதோட டீசர் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கலாம். ஏன்னா அது என்னதுன்னா இப்போ ஏதோ ஒரு டீசர் ரிலீஸ் கேட்குறாங்க, ஏதோ ஒன்று இது கேட்குறாங்க, நான் தான் சொன்னேன் நோட் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லாமல் இருந்தோம். பாட்டுக்கு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருக்கோம், டக்குனு யாராவது ஒரு நோட் சொன்னோம்னா அவங்க கோச்சுறாங்க, ஸ்டேஜ்லாம் கூட சொல்லிடுறாங்க. சரி எதுக்கு ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ஆபீஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நினைச்சு நான் அதையே ஃபஸ்ட் அந்த போஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது ஹேஷ்டேக் அப்படி வந்திருந்தேன். அந்த பிக்சர் மேலே வந்தோன்னா நான் என்ன நினைச்சேன்னா அது ஏதோ அந்த ஆப்பில் எடிட் பண்ணுவாங்கல்ல அதோட வாட்டர் மார்க் போல இது போட்டு போட்டாங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க காமிச்சு, இல்லைங்க அதுதாங்க இதுன்னு. அதனால எனக்கு அது அவ்வளோதான் நாலேஜ் இருந்தது. தமிழ் சார் வந்து அவங்க ஒரு கான்செப்டுவைஸ் பண்ண ஒரு வீடியோவுக்கு லிரிக்ஸ் எழுதுறாங்க, அதுக்கு வந்து சுத்தீந்தன் வந்து அவங்க பாடி அவங்க இன்னொரு கனடா மியூசிக் கொலாபரேட் ஆகி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. நான் என்னங்க பண்ணுறேன்னு சொல்லி டைரக்ட் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அவன் என்ன சொன்னா இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து இதில் ஒரு பாட்டு சொல்றது கேட்டு ஸ்க்ரீன் பர்சன்ஸில் வந்துட்டு போனேன் சொல்ல வேணான்ற அது நடிக்கிறவங்க இல்லை அவங்க வந்து ஒரு பிஏ அதனால அது மட்டும்தான் தெரியும். போயிட்டு முடிச்சு வந்தோம். இப்ப இந்த சாங் வந்து கம்ப்ளீட்டா ஆர்கேஎஃப்எல் சைடு இருந்து ரிலீஸ் பண்றாங்க, அது அவங்களோட லான்ச். அதுல நம்ம ஒரு குட்டி பார்ட் டைரக்ஷன் இல்லாம இதை ப்ராப்பரா ப்ரோமோட் பண்ணி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணு சொல்லும்போது நான் அவங்களோட விலாக் எல்லாம் பார்த்து நான் உங்களை மிகப்பெரிய ஃபேன் சொல்லி உங்களை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். தெய்வமே இல்லை நான் அதே திருப்பி பண்ணி ஏதாவது பண்ணிருக்கேன். அது உள்ளதான் இருக்காங்க அவங்க போய் பார்த்தோம். அதுல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் அதனாலதான் அந்த டெலியூலியூ இஸ் தி நியூ சலூன் பாட்டுங்களா if I direct a movie, Harshad is the star. Welcome on board, Harshad. And Sidhu, you will have any chance. I will give you the part. No, I'm character alone. I'm going to be best. If the ball is on. Hey! Sorry, madam. Tamil la pesma. The character on a kapa. Please, Shruti. Daiva Sanji, Tamil la pesma. Sure, Harshad. You can get it. Yeah. Okay. நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்க ஆபீஸே எப்படி வச்சிருக்காங்க, அந்த இதுக்காக பண்ணிருக்காங்க, அவரு இந்த பாட்டுக்காக நடிச்சதுனால ப்ரொமோஷனுக்கு பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நானும் சும்மா இது இவங்களே பேசி முடிச்சிருவாங்க நினைச்சேன். பாட்டுவா வருது அவங்க சுரியாசன் வரும்போது பாக்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.